தமிழர் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சச்சின் டெண்டுல்கர் பத்திய சில சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இவர் மும்பையில 1973 வருடம் ஏப்ரல் 24 தேதி பிறந்தாரு. மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறந்த இவர் சின்ன வயசுல பயங்கரமா சேட்டை பண்ணதுனால அதுக்கு பனிஷ்மெண்ட் தரதுக்காக அவங்க அண்ணன் கிரிக்கெட் பிராக்டிஸ்ல சேர்த்து விட்டாராம். தன்னோட 11வது வயசுலதான் முத முதல்ல இவர் கிரிக்கெட் விளையாட போனாரு. அதுக்கப்புறம் கிரிக்கெட் மேல ரொம்ப ஆர்வம் வந்து தொடர்ந்து கிரிக்கெட்டே விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. இவருக்கு அதிர்ஷ்டமான விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவர் படிச்ச ஸ்கூல் அதாவது சாரதாஷ்டம் வித்யா மந்திர், இந்த ஸ்கூல் வந்து கிரிக்கெட் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. நிறைய பேட்ஸ்மேனை இவங்க ப்ரொடியூஸ் பண்ணி வெளியில அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்த எல்லா ஸ்கூல் டோர்னமெண்ட்லயும் அவர் கலந்துக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி நடந்த ஒரு ஸ்கூல் டோர்னமெண்ட்ல இவரும் வினோத் காம்பியும் சேர்ந்து 664 ரன் பார்ட்னர்ஷிப் கொடுத்துருக்காங்க. இதுவரைக்கும் யாருமே அந்த மாதிரி விளையாடுறதுனால எல்லாரோட கவனமும் சச்சின் மேல திரும்பிச்சு. சின்ன வயசுல அவர் பேட்டிங் கோச்சிங் எடுத்துக்கிட்டு இருந்த டைம்ல அவர் கோச் என்ன பண்ணுவாருன்னா, யாரெல்லாம் வந்து ஒரு செஷன் ஃபுல்லா அவுட் ஆகாம விளையாடுறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் காயின் பிரைஸா தருவாராம். அது மாதிரி சச்சின் வந்து 13 தடவை ஒரு செஷன் ஃபுல்லா அவுட் ஆகாம விளையாண்டு 13 காயின் சேகரிச்சிருக்காரு. ஸ்கூல் லெவல்ல நடந்த டோர்னமெண்ட்ல எல்லாத்துலயுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனால அவருக்கு ரஞ்சி டிராஃபில வாய்ப்பு கொடுத்தாங்க. ரஞ்சி டிராஃபில அவர் விளையாண்ட ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே செஞ்சுரி அடிச்சதுனால சச்சினை எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சு போச்சு. சச்சினோட 2வது ரஞ்சி கோப்பை சீரீஸ்ல இவரு தான் வந்து அந்த சீரீஸ்லயே அதிக ரன் எடுத்தாரு. அது மட்டும் இல்லாம நிறைய செஞ்சுரி ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ரஞ்சி டிராஃபி மட்டும் இல்ல, துலீப் கோப்பை அப்படின்னு சொல்லப்படுற டோர்னமெண்ட்ல, இரான் கோப்பை அப்படின்னு சொல்லப்படுற டோர்னமெண்ட்ல எல்லாத்துலயுமே வந்து தொடர்ந்து செஞ்சுரியா அடிச்சுட்டு வந்ததுனால இன்டர்நேஷனல் லெவலுக்கு அவரை வந்து செலக்ட் பண்றதுக்காக எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியால நடந்த அந்த அணிக்கு எதிரான ஒரு உள்ளூர் போட்டியில ஒரு 200 அடிச்சு இன்னொரு ரெக்கார்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் கபில் தேவ் வந்து அவருக்கு பவுலிங் பண்ணி பார்த்திருக்காரு. சின்ன வயசு அதாவது ஒரு 16 வயசுலயே ஒரு பையன் அவரோட பவுலிங் வந்து ஈஸியா விளையாண்டதுனால அவருக்கு இன்டர்நேஷனல் மேட்ச்ல சான்ஸ் கொடுத்தாங்க. சச்சினுக்கு 16 வயசா இருக்கும் போது அவர் இன்டர்நேஷனல் லெவல விளையாடலாம் அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்கு வந்தாங்க. முத முதல்ல அவர் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக நடந்த ஒரு சீரீஸ்ல தான் விளையாட வேண்டியதா இருந்தது. ஆனா அது நிறைய பேஸ் பவுலர்ஸ் இருந்ததுனால அவருக்கு அதுக்கான வாய்ப்பு வந்து அவங்க தரல. சச்சினுக்கு முத முதலா இன்டர்நேஷனல் மேட்ச் விளையாடுறதுக்கான வாய்ப்பு எப்ப கிடைச்சது அப்படின்னா, அவரோட 16 வயசுல பாகிஸ்தானுக்கு எதிராக நடந்த ஒரு டோர்னமெண்ட்ல டெஸ்ட் மேட்ச்ல அவர் களமிறக்குனாங்க. அவர் விளையாண்ட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 15 ரன் எடுத்தாரு. 2வது இன்னிங்ஸ் விளையாடுற வாய்ப்பு அவருக்கு வந்து கிடைக்கல. அந்த விளையாண்ட டெஸ்ட் மேட்ச் சீரீஸ்ல மொத்தமாக விளையாண்டாரு. அதுல வந்து 2 50 அடிச்சிட்டாரு. மொத்தம் 215 ரன்கள் அந்த டெஸ்ட் மேட்ச்ல அவர் எடுத்துட்டாரு. அவர் விளையாண்ட மொத இன்டர்நேஷனல் மேட்ச்லயே அவர் நிறைய அடி வாங்கினாரு. நிறைய பந்துகள் அவர் மேல பட்டது. இன்ஃபேக்ட் ஒரு மேட்ச்ல விளையாடும் போது வக்காரி மிஸ் போட்ட பந்துல அவரோட மூக்குல அடிபட்டு ரத்தம்லாம் வந்து ஒளி ஆரம்பிச்சது. இருந்தாலும் அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு அதெல்லாம் பொருட்படுத்தாம தொடர்ந்து விளையாண்டுகிட்டே இருந்தாரு. அதை தொடர்ந்து பாகிஸ்தான் கூட ஒரு நாள் இன்டர்நேஷனல் மேட்ச் விளையாண்டாங்க. முதல் மேட்சே மழை காரணமா நின்றுச்சு. 2வது மேட்ச்ல அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதுல என்னாச்சு அப்படின்னா, அவர் சந்திச்ச 2வது பால்லயே வக்கார் இன்னிங்ஸ் பால்ல கிளீன் போல்ட் ஆனாரு. தான் விளையாண்ட முதல் மேட்ச்லயே டக் அவுட் ஆனதுனால 3வது மேட்ச்ல அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படல. அவருக்கு பதிலா சஞ்சய் மஞ்சரேக்கர் விளையாண்டாரு. அதுக்கப்புறம் 2.5 மாசம் கழிச்சு நியூசிலாந்துல நடந்த ஒரு நாள் தொடர்ல மறுபடியும் அவருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது. ஆனா அந்த மேட்ச்லயும் தான் சந்திச்ச 2வது பால்லயே அவுட் ஆயிட்டாரு. தான் விளையாண்ட முதல் 2 மேட்ச்ல டக் அவுட் ஆனாலும் செலக்டர்ஸ் அவர் மேல நம்பிக்கை வச்சு தொடர்ந்து அவருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனா தொடர்ந்து ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில விளையாண்டுட்டே இருந்தாரு. அவரோட முதல் செஞ்சுரி அவர் கிடைக்கிறதுக்கு 79 மேட்ச் ஆச்சு. 1994 ஆண்டுல ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக விளையாண்ட 3வது ஒரு நாள் போட்டியில 110 ரன் எடுத்து அவரோட முதல் சதம் அதாவது முதல் செஞ்சுரியை பதிவு பண்ணாரு. முதல் 78 இன்னிங்ஸ்ல சச்சினோட பேட்டிங் அவரேஜ் என்னவா இருந்தது அப்படின்னா 32.71. இதுதான் அவரோட சராசரி பேட்டிங் அவரேஜா இருந்தது. இந்த சதத்துக்கு அப்புறம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணி அவரோட பேட்டிங் அவரேஜ 40க்கு மேல உயர்த்தி வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் கிரிக்கெட்ல பெரிய ஜாம்பவானா உருவெடுத்த சச்சின் பல செஞ்சுரிகள் அடித்து கடைசியில அவரோட கெரியர் எண்ட்ல 100 செஞ்சுரி எடுத்த உலகத்தின் முதல் வீரர் அப்படின்ற பெருமையை வாங்கிட்டாரு. சச்சின் ஏப்ரல் 24 தேதி 1973 வருடம் பிறந்தாரு. தன்னோட 14வது வயசுல ஸ்கூல் லெவல்ல நடந்த ஒரு டோர்னமெண்ட்ல 326 ரன்கள் எடுத்து சாதனை படைச்சிருக்காரு. இவருடைய தந்தை ரமேஷ் டெண்டுல்கர் ஒரு மராத்திய புதின எழுத்தாளரா இருந்தாரு. இவருடைய தாயின் பெயர் ரஞ்சனி.
இவங்க லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நவம்பர் 14, 1987 இவரை ரஞ்சி டிராபிக்கு முத முதல்ல செலக்ட் பண்ணாங்க. இருந்தாலும் அந்த தொடர்ல அவருக்கு ஆடுற வாய்ப்பு கிடைக்கல. 1988 நடந்த ரஞ்சி கோப்பையில இவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. டிசம்பர் 11, 1988 குஜராத் மாநிலத்துக்கு எதிராக நடந்த முதல் போட்டியிலேயே 100 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழக்காமல் இருந்தாரு. இதன் மூலம் இளம் வயதில் முதல் தர போட்டிகளில் அறிமுக போட்டியிலேயே 100 ரன்கள் கடந்த வீரர் என்னும் சாதனை படைச்சாரு. மும்பை அணிக்காக விளையாண்ட அந்த ரஞ்சி கோப்பை தொடர்ல மொத்தம் 583 ரன் சேகரித்தாரு. இதன் மூலம் அதிக ஓட்டங்கள் எடுத்த மும்பை வீரர்களில் முதலிடமும் ஒட்டு மொத்தமாக 8வது இடத்திலும் இருந்தார். அந்த ஆண்டு ரஞ்சி டிராபில அவரோட பேட்டிங் ஆவரேஜ் 67.77 இருந்தது. 1988 ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே நடந்த உள்ளூர் போட்டியில தன்னோட முதல் இரட்டை சதத்தை பதிவு செஞ்சிட்டாரு. அதன் பிறகு 2000 நடைபெற்ற ரஞ்சி கோப்பையில் இறுதி வரை ஆட்டம் இழக்காமல் 233 ரன்கள் எடுத்து சாதனை புரிந்தார். சச்சினை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்கள். சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்ல சச்சின் மட்டும்தான் 11,000 ரன்களுக்கு மேல அடிச்சு 40 விக்கெட்டுக்கு மேல எடுத்திருக்காரு. சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்ல தேர்ட் அம்பையரால் ரிவ்யூ செய்யப்பட்டு அவுட் கொடுக்கப்பட்ட முதல் நம்பர் சச்சின் டெண்டுல்கர் தான். 1992 டர்பன்ல நடந்த டெஸ்ட்ல ஜாண்டியலுக்கு பிடிச்ச கேட்சை ரிவ்யூ பண்ணி அவுட் அப்படின்ட்டு முதன் முதல்ல தேர்ட் அம்பையரால் கொடுக்கப்பட்டது. ராஜ்யசபாவிற்காக பரிந்துரைக்கப்பட்ட முதல் கிரிக்கெட்டர் இந்தியாவிலேயே சச்சின் டெண்டுல்கர் தான். சச்சினோட 14வது வயசுலயே பால்பாயா அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. 1987 இந்தியாவுக்கும் சிம்பாபேக்கும் நடந்த ஒரு வேர்ல்ட் கப் போட்டியில பால்பாயா சச்சின் ஒர்க் பண்ணியிருக்காரு. ரஞ்சி கோப்பை, இரானி கோப்பை, துலீப் கோப்பை இந்த 3 போட்டியிலுமே அறிமுகமான முதல் மேட்ச்லேயே செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ராஜீவ் காந்தி கேல் ரத்னா, அர்ஜுனா அவார்டு மற்றும் பத்மஸ்ரீ அவார்டு இந்த 3 அவார்டும் வாங்கின ஒரே இந்தியன் கிரிக்கெட்டர் சச்சின் டெண்டுல்கர் மட்டும்தான். ஒரு வருடத்தில் அதிகபட்சமாக 9 செஞ்சுரி ஸ்கோர் பண்ணி அதுதான் வந்து ஹையஸ்ட் செஞ்சுரி ரெக்கார்டு. அந்த இயற்கான ஹையஸ்ட் செஞ்சுரி ரெக்கார்டு அவருக்கு 1998 இந்த ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. 1894 ரன்கள் சேகரித்து ஒரே வருடத்துல இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல யாருமே இருக்காத அந்த ரன்னை வந்து இவர் எடுத்து சாதனை படுத்திருக்காரு. 1998 தான் இந்த நிகழ்வு வந்தது. சச்சின் அவரோட கெரியர்ல வாங்கின அவார்ட்ஸ்களின் விவரப்பட்டியல். 1994 அர்ஜுன அவார்டு, 1997 விஸ்டன் கிரிக்கெட்டர் ஆஃப் தி இயர் அவார்டு, 1998 ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு, 1999 பத்மஸ்ரீ அவார்டு, 2001 மகாராஷ்டிரா பூஷன் அவார்டு, 2008 பத்ம விபூஷன் அவார்டு, 2010 ஐசிசி கிரிக்கெட்டர் ஆஃப் தி இயர் அவார்டு, அதே 2010 எல்ஜி பீப்புள்ஸ் சாய்ஸ் அவார்டு, 2014 பாரத ரத்னா அவார்டு, 2020 லாரஸ் வேர்ல்ட் ஸ்போர்ட்ஸ் அவார்டு. சச்சின் இதுவரைக்கும் 15 மேன் ஆஃப் த சீரீஸ் அவார்டு வாங்கியிருக்காரு மற்றும் 62 ஓடிஐ மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருக்காரு. சச்சின் எந்தெந்த டீம் கூட எத்தனை தடவை மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருக்காரு அப்படின்ற தகவலை பார்க்கலாம். ஆஸ்திரேலியா கூட 21, இங்கிலாந்து கூட 29, பங்களாதேஷ் கூட 18, பாகிஸ்தான் கூட 18, நியூசிலாந்து கூட 6, சவுத் ஆப்பிரிக்கா கூட 5, ஸ்ரீலங்கா கூட 6, வெஸ்ட் இண்டீஸ் கூட 9, ஜிம்பாப்வே கூட 8, கென்யா கூட 4, நமீபியா கூட 1. சச்சின் டெண்டுல்கர் செஞ்சுரி அடித்த மேட்ச்சில் எவ்வளோ பர்சன்ட் விட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். டெஸ்டில் 51 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அடித்த 51 செஞ்சுரியில் 20 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதோட வின்னிங் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா 39.22. ஓடிஐயில் 49 செஞ்சுரி அடிச்சிருக்காரு, 33 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க அடித்த 49 செஞ்சுரிஸில். இதில் வின்னிங் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா 67.35. சச்சின் டெண்டுல்கர் அவரோட கேரியரில் அடித்த மொத்த ரன்களின் விவரப்பட்டியல். டெஸ்டில் 200 மேட்ச் விளையாண்டுருக்காரு, 15,921 ரன்கள் அடிச்சிருக்காரு. பேட்டிங் ஆவரேஜ், சராசரியான பேட்டிங் ஆவரேஜ் 53.78, இதில் 51 செஞ்சுரியும் 68 50 அடங்கும். ஓடிஐயில் 463 மேட்ச்கள் விளையாண்டுருக்காரு, 18,426 ரன்கள் அடிச்சிருக்காரு. பேட்டிங் ஆவரேஜ், சராசரியான பேட்டிங் ஆவரேஜ் 44.83,
இதுல 49 centuries 96 50s அடங்கும். சச்சினோட வாக்கு பக்கத்தை முழுசா புரட்டி பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அவர் நம்ம மாதிரி சாதாரணாலதான் இருந்திருக்காரு. என்ன ஒரு அதிர்ஷ்டமான விஷயம் அப்படின்னா, ரொம்ப சின்ன வயசுலயே அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சதுனால அதை அவருக்கு சரியா பயன்படுத்தி, சரியான நேரத்துல பயன்படுத்தி முழுமையா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அதுக்கப்புறம் எங்கேயோ போயிருக்காரு. இவரோட வாக்கு மாதிரி தான் நீங்க எந்த ஒரு பெரியாரோட வாக்கையுமே வந்து முழுசா எடுத்து போட்டு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம மாதிரி சாதாரண மக்கள், அதாவது நம்ம மாதிரி சாதாரண ஆண்களா தான் அவங்களோட வாழ்க்கையை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்போ அந்த வாய்ப்பு கிடைக்குதோ அதை அவங்க வந்து முழுமையா பயன்படுத்தி தான் வந்து பெரியாரா இருப்பாங்க. சச்சினோட இன்னிங்ஸ்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அவர் வந்து அவர் விளையாடுறதுக்கான வாய்ப்பு 16 வயசுல கிடைச்சது. அதுக்கப்புறம் கூட அவர் வந்து அடிக்கிற அவரோட முதல் செஞ்சுரி கிடைக்கிறதுக்கு 87 இன்னிங்ஸ் வந்து முழுசா எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து விடாமுயற்சியோட எவ்வளோ அவரோட தொழில எவ்வளவு பாடுபட முடியுமோ அவ்வளவு பாடுபட்டு ரொம்ப சின்சியரா இருந்ததுனால அவர் வந்து இந்த இடத்துக்கு முன்னேறி இப்ப வந்து எல்லாருக்கும் ஒரு உதாரணமா இருக்காரு. இது நம்ம வந்து எடுத்துக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து டீ கடை ஆரம்பிச்சா கூட சரி, இல்ல எந்த தொழில் நம்ம பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அதை வந்து சரியான முறையில அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துட்டு போறது அப்படின்ற ஒரு சிந்தனை, நல்ல ஒரு சிந்தனை வச்சு அதை வந்து தெளிவா ஆராய்ந்து அதை நோக்கி நம்ம பயணப்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வந்து சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்றது வந்து நமக்கு நல்லா தெரியுது. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து மிஸ் பண்ற என்ன விஷயம் அப்படின்னா, நிறைய பேர் நம்ம மிஸ் பண்ற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து பிழைக்கிறதுக்காக அதை ஆரம்பத்துல ஒரு பினான்சியலா கையில வந்து காசு இல்லாத சமயத்துல ஏதோ ஒரு விஷயத்த டெம்பரரியா பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நெருக்கடியான நேரத்துல வந்து செட்டில் ஆகுறதுக்கு அப்போ வந்து அரும்பாடுபட்டு சில பேருக்கு வந்து கிளிக் ஆகும், சில பேருக்கு கிளிக் ஆகாது. இதனால வந்து பெரும்பாலான மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் வந்து இது மாதிரி ஏதோ ஒரு விஷயங்களால ஏதோ ஒரு வேலைக்கு போய்கிட்டோ சொந்த தொழில் இல்லாமையோ இல்ல அவங்களோட வாழ்க்கையின் அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன அப்படின்ற விஷயங்கள் ஆராயாதல் இல்லாம அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறதுனாலதான் இப்போ நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாமே நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு முன்னேற முடியாம இருக்கும் அப்படின்றது தெரியுது. என்ன விஷயம் நம்ம வந்து பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ஒவ்வொரு வருடமும் இல்ல ஒவ்வொரு காலகட்டத்திலும் நமக்கு வரும் வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கணுங்கிறது வந்து ஒன்னா விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து அடுத்தது என்ன பண்ண போறோம், அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்றத வந்து எப்பவுமே யோசிச்சுட்டே இருக்கணும், அதை நோக்கி கரெக்டா பயணம் செய்யணும். மேடு பள்ளங்கள்ன்றது வந்து எல்லாரும் வாழ்க்கையிலயும் வர்றது வந்து சகஜம்தான். சச்சினோட வாழ்க்கையிலேயே வந்து நிறைய மேடு பள்ளங்கள் வந்தது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா, அவர் ஆடிய முதல் இரண்டு ஓடிக்கள்லையுமே வந்து பூஜ்யம், அதாவது டக் அவுட் ஆனாரு. ரெண்டாவது பள்ளியே வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ஐயோ அவுட் ஆயிட்டமே இது நமக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு அவரை விடல, தொடர்ந்து விடாமுயற்சி பண்ணி விளையாண்டுகிட்டே இருந்தாரு. அதே மாதிரி அவரோட திறமைய புரிஞ்சுக்கிட்ட இந்திய கிரிக்கெட் நிர்வாகமும் அவங்களுக்கு தொடர்ந்து வாய்ப்புகளை கொடுத்துட்டே இருந்ததுனால அவரோட திறமை கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்பட்டு அவரு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இதே மாதிரி நான் வந்து முன்னாடி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த நிறுவனத்துக்கு வெளியில ஒரு டீ கடைக்காரர் டீ போட்டிருந்தாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு வந்து அவரு கிட்ட நாங்க சும்மா சாதாரணமா பேசிட்டு இருக்கோம். அவர் சொன்ன தகவலின் படியே குறைஞ்சபட்சம் வந்து ஒரு நாளைக்கு 2 லட்சம் ரூபாயில இருந்து 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் வியாபாரம் ஆகும் அப்படின்ற விஷயத்த வந்து அவரே சொன்னாரு. இது என்ன விஷயம் அப்படின்னா, எந்த தொழில் தொடங்கினாலும், எந்த இடத்துல தொடங்குறோம், எந்த நேரத்துல தொடங்குறோம், அதை எப்படி வந்து மெயின்டைன் பண்றோம், அதாவது அதை எப்படி வந்து முன்னோக்கி எடுத்துட்டு போறோம் அப்படின்ற விஷயம் வந்து அவர்கிட்ட இருந்துதான் எனக்கு வந்து தெரிஞ்சது. சோ நம்ம டீ கடை வச்சாலும் சரி, இல்லை எந்த தொழில் பண்ணாலும் சரி, நமக்கான நேரம், அந்த நேரம் வந்து வர வரைக்கும் நம்ம வந்து காத்துக்கிட்டு இருக்கணும். நமக்கு சரியான நேரம் வரும்போது அது கூட வந்து கஷ்டங்களும் வரும் அப்படின்றது வந்து தெரிஞ்ச விஷயம்தான். அந்த கஷ்டத்தை பார்த்து பயந்து ஓடாம அடுத்தது என்ன பண்ணும் அப்படின்ற அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி சரியா பயணிச்சோம்னா கண்டிப்பா நமக்கு சக்சஸ் அப்படின்ற விஷயம் எளிதாக வந்துடும். இதே மாதிரி இன்னும் நிறைய பேர்த்தோட, அதாவது நம்ம நாட்டில் சாதிச்சவங்களோட வாழ்க்கை முறையை நம்ம கண்டிப்பா புரட்டி பார்க்க தான் போறோம். அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்டு போறோம். இதுல நான் ஒரு தடவை ஹிட்லரை பத்தி கூட படித்தேன். அவர் வந்து என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் வேலையே இல்லாம சாப்பாட்டு கூட வழி இல்லாம போயிட்டு இருந்தவர் தான். வேற வேலையே எங்கேயும் கிடைக்காம, வேற வழியே இல்லாம எங்க போறது அப்படின்னு தெரியாம அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்காக மிலிட்டரியில சேர்ந்தவர் தான். அவருக்கு கிடைச்ச சரியான வாய்ப்பை பயன்படுத்துறதுனால அவர் வந்து சரித்திரத்தில் இடம் பெற்றுட்டாரு. இதே மாதிரி நிறைய பேர்த்தோட வாழ்க்கையை நம்ம புரட்டி பார்க்க தான் போறோம். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து அதுல இருந்து நிறைய புது தகவல்கள் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஜாலிபி அப்படின்ற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சச்சினோட ஃபேன்ஸ் இல்ல
உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்க குரூப்ல யாராவது சச்சினோட ஃபேன்ஸ் இருந்தா இந்த வீடியோ அவங்களுக்கு நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. ரொம்ப பயனுள்ள தகவல்கள். இல்லை நீங்க வந்து ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸ்க்கோ இல்லை உங்களுக்கு சச்சினை பத்தி எவ்வளவு நல்ல துல்லியமான விவரங்கள் வேணுன்ற பட்சத்தில் இந்த வீடியோ நீங்க வந்து ரெஃபர் பண்ணலாம். இது வந்து தெளிவான விக்கிபீடியா பக்கங்கள்ல இருந்து தெளிவான தகவல்கள் எடுத்தது தான். அதனால இது வந்து ஒரு ட்ரஸ்ட் வர்த்தி சோர்ஸ். உங்களுக்கு வந்து இதுல இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து தெளிவான தகவல் தான், ஒன்றும் ஃபேக்கான விஷயங்கள்லாம் எதுவும் கிடையாது. இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரே ஒரு தவறான இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அதாவது அந்த வேர்ல்ட் டெல் நிறுவனம் அவங்க வந்து 31.5 crore அவருக்கு ஒப்பந்தம் பண்ணாங்க, ஆனால் அவர் வந்து விளம்பர தூதராக தான் ஒப்பந்தம் பண்ணாங்களான்ற தகவல் எனக்கு தெரியல. நான் ஒரு வெப்சைட்டில் ஒரு போரலில் படிக்கும்போது அந்த மாதிரி இருந்தது, பட் அதை ரெஃபர் பண்ணி பார்க்கும்போது அதை பற்றி எனக்கும் சரியாக அந்த விஷயம் தெரியல. அந்த ஒரு விஷயத்தை தவிர மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து உங்களுக்கு உங்களுக்கு உங்களோட வேலைகளுக்கோ இல்லை ஏதோ ப்ரெசன்டேஷனுக்கோ வந்து பயன்படும் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இட் இஸ் ஃபுல்லி ஃப்ரீ டு யூஸ் எனிவேர் கமர்ஷியலி அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்பஸ் யூ கேன் யூஸ் இட். அதுதான் நம்ம கொடுக்குற தகவல். இன்னைக்கு இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு லெஜெண்ட், அதாவது இன்னொரு பெரிய அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணிட்டு எனக்கு கிடைக்கிற டைம்ல நான் வந்து சுவாரஸ்யமான தகவல்லாம் வந்து இதுல பதிவு பண்றேன். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பொறுமையா கேட்டுட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச்.